ஹாய் ஹாய் இல்லையா ஃபேமிலிஸ், நாங்கள் உங்களுடைய இல்லைய கப்பல்ஸ் லெக்சர் அருள். என்னடா நான் மட்டும் வந்திருக்கேன் நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா. அருள் வந்து கண்ணாடியில் தெரியுதா? பட் இந்த வீடியோ வந்து எங்க எடுத்த வீடியோனா, நம்ம கீரமலத்தில் எடுத்த வீடியோ. தீபாவளி பர்ச்சேஸ் கொடுத்தது, நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தீபாவளி அழைப்பு அழைப்பு ஆமாம் தீபாவளி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்போம். யார் யாருக்கு எடுத்திருப்போம் அப்படிங்கிறத தீபாவளி பர்ச்சேஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்கள் அப்பா அம்மா மஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஒண்ணும் வைக்க கூடாது, பாப்பா ட்ரெஸ்ஸே அதுலயே வச்சிருவே. தனித்தனியா வச்சுக்கிட்டேன். இன்னொரு தட்டை எடுக்கணும். மஞ்சுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றாவே ஒரே தட்டை வச்சுருவோம், மாற்றி மாற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி அது கொஞ்சம் ஸ்வீட் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே. ஸோ வீடியோலேயே தெரிஞ்சு தீபாவளிக்கு இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ, ஷாப்பிங் வீடியோலேயே. ஸோ இப்போ கொடுக்குறத நீங்கள் பார்ப்பீங்க, யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைவா, நான் எங்கிட்டு போவேன். இருக்கட விடுங்க. எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. இது வந்து யாருன்னா தரிசு வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதனால தாத்தாவும் பாட்டியும் வந்து தரிசனுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது. முருகர் கோயில் சாமி கும்பிட்டுட்டு பேசுகிறேன். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ எதுக்கு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயம், சின்ன விஷயம் இல்லை, அது எனக்கு பெரிய விஷயம்தான். அது வீடு கட்டுறதுக்காண்டி ஒரு முதல் படி எடுத்து வச்சு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்துன்னு ஒரு 10 நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மினிமம் 10 to 20 நாள்லேருந்து வீடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காண்டி தான் கோயிலுக்கு, இது வந்து நம்ம ஃப்ளாட்டு பக்கத்துலேயே இருக்கிறனால இந்த கோயிலுக்கு வரவே முடியல. நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு வரணும்னா அந்த இடத்த தாண்டி தான் நம்ம வர மாதிரி இருக்கும். இங்கே நாங்களும் சாமி கும்பிட நினப்போம், கும்பிடவே முடியல. அம்மா அப்பாவும் கும்பிடணும்னு சொல்லி கும்பிடவும் இல்லை. இந்த சாயங்காலம் போய் கும்பிட்டு வரனார் அப்பா. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே 8 மணி 9 மணிக்கு இங்கே வந்தாச்சு. சாமி கும்பிட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு நான் வீட்டுக்கு போகணும். வயசு ஸ்கூலுக்கு போகிறா, போக மாட்டேங்கிறேங்கிறா நான் வந்தனால. அவளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு மதியத்துக்கு மேலே ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. தென்காசி நிறைய பேர் ஏன் அருளை கூட்டு வரலன்னு நினைப்பீங்க. அருள் வந்து கன்சீவாக இருக்கனால தான் கூட்டு வரல. ஏற்கனவே தேனிக்கு போனதுக்கே நிறைய பேர் வந்து சொன்னீங்க, கூட்டு போகாதீங்க, ரொம்ப கஷ்டம், வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. அதனால தான் சரி ஊருக்கு வரும்போது நம்ம மட்டும் வரும்னு சொல்லி நான் மட்டும் நைட்டு கிளம்பி வந்தேன். முந்தானது நைட்டு கிளம்பி திடீர்னு வந்தேன். இந்த ஒரு வேலைக்காண்டி தான் வந்தேன், வீட்டு வேலைக்காண்டி தான். ஸோ இது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முந்தானது நைட்டு ஃபுல்லாக தூங்க வேலை 3 மணிக்கு தான் வந்தேன் கீரமலத்துக்கு.
அப்புறம் வந்து தூங்கவும் வரல நைட்டு வந்தனால. ஸோ அப்படியே இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று ஃபுல்லாக ஒரு வேலையாகவே தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, 90% முடிஞ்சிருச்சு. ஒரு 10% அது என்னென்னா காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அது இன்றைக்கி முடிஞ்சிடும் கண்டிப்பாக, எல்லாமே நல்லதுக்கு சரிங்களா. சார் அது வீடு அப்டேட் கண்டிப்பாக சொல்கிறோம், ஒரு 10 நாள் ஆகும். கரண்ட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரண்ட் எடுத்து ரெடி பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி இன்ஜினியரை வர சொல்லி தான் பேசலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்து இன்றைக்கி ஈவினிங் பார்ப்பீங்களா நாளைக்கு பார்ப்பீங்களான்னு தெரியல. பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்ஜினியரை வர சொல்லி பேசுவோம், அப்பா சொல்லியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணணும், இவனை சீக்கிரம் வீடை முடிச்சே கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாம், நம்ம கட்டுறது பெரிய வீடெலாம் இல்லை, சின்ன வீடு தான் கட்ட போகிறோம். அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், டைம் இழுக்காது, சீக்கிரம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக பால் காய்ச்சி வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை போக போக அதுக்கு அப்டேட் பண்ணுறோம் வரிசையாக. அடுத்து அருளுக்கு வந்து நாளைக்கு ஸ்கேனுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி அதனால தான் நான் ஊருக்கு போகிறேன். அடி இன்றைக்கி இன்ஜினியர் அழைச்சிட்டு வந்து எல்லாமே நாளையிலேருந்து ரெடி பண்ணலாம். நாளைக்கு வந்து அருளை வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் கூட்டி போகிறனால, ஸோ இன்றைக்கி ஊருக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை, அதனால தான் ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரிங்களா. தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததை பார்த்துருப்பீங்க, நான் மட்டும்தான் கொடுத்தேன். அருள் இல்லையே நினைக்க வேணா, தம்பியை ஏன் கூட்டுவிட்டேன், தம்பி இருக்க மாட்டான், அருள் இருக்காது தம்பியை விட்டுட்டு. அதனால தான் ரெண்டு பேருமே விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன். அவனை தேடிட்டு தான் இருக்குது, தர்சேன் தர்சேன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது வயசையே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, மதியம் தான் ஊருக்கு கிளம்புவேன். மஞ்சுக்கு வந்து தீபாவளி சீர் கொடுக்குறாங்க. தீபாவளி சீர் தானே, தீபாவளி சீர் தானே அது, ஸ்வீட்டு எல்லாம் கொடுப்பாங்க. மகளுக்கு தாய் கொடுக்குறது, தாய் தாய் மாமன் என்ன மஞ்சு, வயசு இல்லை, வயசு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் இன்னும் ஊருக்கு போகல, இனிமேல் தான் கிளம்பி இனிமேல் தான் போகணும். மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. முருகெல்லாம் எங்கள் வீட்டில் சுட மாட்டாங்க, கடையில் தான் வாங்கி கொடுப்பாங்க எப்போதுமே. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. பழம் ஒரு தட்டு, வாழைப்பழம் ஒரு தட்டு. மஞ்சு வந்து உங்கள் எனக்கு எப்படி சொல்கிறது, தர்சனுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கலன்னு நினைக்காதீங்க. இது அடுத்த பாட்டில் வந்துடும், கவலைப்படாதீங்க. மஞ்சு வந்து மருமையனுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, மயிதர்சனுக்கும் மயிலனுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ நான் போடுறேன், நிறைய பேர் எடுக்கலையான்னு கூட கேட்டிருப்பீங்க வீடியோ பாதியாக பார்த்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது மாமாவுக்கு, காலிஸ் மாமாவுக்கு சட்டை வேட்டி, மாமா இப்போது இப்படி தான் போடுவார். அடுத்து மஞ்சுக்கு இந்த சேலை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, அந்த சேலையை மாதிரி அப்படி பிறந்த நாளுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. ஆமாம், இந்த சேலை அவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டாங்க. இந்த சேலை கலரும் அதே கலரு போட்டு, ஆனால் காப்பர் இருக்குது நிறையா. நீ இதை தவிர எதுவுமே இருக்க மாட்டேன். நீ எல்லாருக்கும் 2000 ரூபா, மஞ்சுக்கும் 2000 ரூபா தான் வச்சுருக்காங்க. நீ எல்லாருக்கும் சரி சமமாக வச்சுட்டாங்க. 5000 ரூபா வரும், இந்த தடவை வந்து 2000 ரூபா. யாரு குடு, நீயே குடுமா, நான் கை பிடிச்சிக்கிறேன். மாமா வாங்கிக்கோங்க. ஆ, தீபாவளி இது மஞ்சுக்கு தான் பழம் வந்து வரமாட்டேக்கானே. இது பலகாரம், தீபாவளி பலகாரம் நிறைய வாங்கியிருக்கு அம்மா. போ, முருகு சுட போறியா தம்பி? இந்த இப்பதான் எந்திரிச்சோம் வேளா, இப்பதான் தூங்கி எந்திரிச்சான் வீடியோ எடுக்கிற சவுண்ட்ல. இது வந்து மகிதர்சனுக்கு ட்ரெஸ் அத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேணாம், அவன் இருக்கு, நீ ஒரு நாள் வெடிக்கும். அந்த ட்ரெஸ்ஸே காமிச்சிரு. அது எது, இது மயிலனுக்கு, இந்த சாண்டில் கலர் மயிலனுக்கு, கீழே உள்ளது தர்சனுக்கு. இப்போ போய் எடுத்து வந்தோம்.
வீடியோ கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ இப்ப எடுக்கிறது வந்து எங்கன்னா தென்காசியில் எடுத்துட்டு இருக்கோம். நேத்து நான் போயிட்டு வந்துட்டேன். என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தது போறாமே நான் கொடுத்தது. ஸோ பையனும் மருமகளும் வாங்கி அத்தை மாமாவுக்கும் ஐ மீன் எங்க அப்பா அம்மாவுக்கும் அப்புறம் வந்து உங்களோட மருமகளுக்கு தாய் மாமனாக செய்தது கொடுத்தது. வயசுக்கு வேலனுக்கு வேலனுக்கு மயன் ட்ரெஸ் அதுலயே வச்சாச்சு. வேலனுக்கு கொடுத்தது எல்லாமே அது வெடி அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ரெண்டாவது ரெண்டாவது வந்து அம்மா வந்து கொடுப்பாங்க, பொண்ணுக்கு கொடுப்பாங்க தெரியுமா, தீபாவளி வருஷம் வருஷம் தீபாவளி சீர் சேவை வருஷம் கொடுப்பாங்க எப்போதுமே. போன வருஷம் 5000 ரூபா கொடுத்தாங்க, இந்த வருஷம் வந்து 2000 ரூபா தான். ஏன்னா எல்லாருக்குமே 2000 ரூபா தான் கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு எந்த ஒரு இது வரக்கூடாதுன்னு சொல்லி 2000 எல்லாருக்குமே வரிசையா இவனுக்குமே 2000 ரூபா கொடுத்தாங்க, மயிலனுக்குமே 2000 ரூபா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வயசு வேலனுக்குமே 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. தட்டு வச்சு கொடுப்பாங்க. அது மஞ்சு வந்து என்ன எடுத்திருப்பான்னு நீங்க வீடியோல தெளிவா தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மண்டையானுக்கு தான் இந்த மண்டையானு தான் சட்டியும் போடாம ஸோ ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு. பாப்கார்ன் ஷர்ட்டு அவனுக்கு பிடிச்சது ட்ரெஸ்ஸு நல்லா டவுசரை காட்டு இதான் இருக்குல்ல இதான் அவன்கிட்ட கூட யார் எடுத்தது தெரியுமா அத்தை எடுத்ததுடா எடுத்தது இப்படி பாரு இந்த பாரு ஆமா உடனே டவுசர் வச்சு பார்க்க அத்தை அத்தை மாமா சொல்றா பெல்ட் மாதிரி மேல வைக்க கூட இதான் மேல இதான் மேல வைக்கணும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா மறந்துட்டாங்க வீட்டுல வச்சுட்டு இல்ல தட்டுல வச்சாங்க அழகா இருக்கு. இப்போ இது வந்து தீபாவளிக்கு கட்டி விட்டுருவோம் இல்ல தை பொங்கலுக்கு கட்டி விட்டுனால கட்டி விட்டுருவோம். வீடியோ கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அருளாக வர முடியாத காரணமும் கண்டிப்பா வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு காரணமா போனது அந்த காரணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. காரணம் இல்லை நல்ல விஷயம் தான் அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து ஸ்கேன் வீடியோ தான் எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ ஸ்கேன் காட்டு ஸ்கேன் திருப்பி காட்டு ஸ்கேனை காட்டாத ஸ்கேனை திருப்பி காட்டு அப்படி காட்டு காட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கோம். பட் அப்புறம் வந்து என்னன்னா ஸ்கேன் வீடியோ வந்து நாளைக்கு போட்டுருவோம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு மறக்காம நாளைக்கு பாருங்க. இந்த வீடியோ வந்து அருள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அருள் வந்து தென்காசியில் இருக்காங்க. நானும் இப்போ தென்காசியில் தான் இருக்கேன். ஸோ அதையும் சொல்லிங்க நிறைய பேர் கேட்பீங்க அருளக்கா எங்க அப்படின்ட்டு. என்னால் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போக முடியாது டிராவலும் பண்ணக்கூடாது அந்த ஒரு ரீசனால நான் வந்து வரலை. ஸோ ஒரு 3 மந்த் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கீரமங்கலம் போகலாம். 3 மந்த் ஆகலாம். 3 மந்த் தை பொங்கலுக்கு அங்கே போயிடலாங்க போன வருஷம் மாதிரி. ஒரு நான் எப்படி பார்த்தாலும் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் இது பண்ண பிறகு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்க்கலாமா கரண்ட் இழுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் தான் இருக்கு. இப்போ இதுக்கே இப்படியா இன்னும் வீடு வந்து குட்டி வீடு தான் போடுறோம் அதையும் சொல்லிக்கிறோம். நிறைய பேர் வீடு கட்டுங்கன்னு சொல்லாதீங்க. கடன் வாங்கி என்னால இப்போதைக்கு கட்ட முடியாது நிறைய வேலை இருக்கு எனக்கு இனிமே தான். அதனால என் அப்பா அம்மா கொடுக்குற காசை வச்சு தான் வீடே கட்ட போகிறோம். அந்த காசுல இடமும் வாங்கியிருக்கு. என்னடா செய்ய பாரு இவனை சீக்கிரமாவே ஒரு நல்ல செய்தியோட சொல்றோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நல்ல விஷயம் தான். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. சூப்பரான விஷயம் அது கண்டிப்பா சொல்றேன். என்ன என்னோட சந்தோஷம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எல்லாமே நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீட்டில் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா இல்லை போகலாம். ஓகே நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் பெல் ஐகான் கிளிக் பண்ணிருக்கோம். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே டக்கு டக்குன்னு மெசேஜ் வரும். சரியாடி வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வீடியோ முடிச்சுப்போம். சரி அடுத்த சந்திங்க உங்களை எல்லையா பஸ் லெக்சர் பாய்.